இந்த பாட்டும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பாட்டு எனக்கு கூட. நான் பொண்ணு பார்க்க போகும்போது நான் பாடின பாட்டு. ஓகே, நான் வாழ்வதும் வினை கொண்டு போவதும் பச்சை மண்ணா இருக்கானே. அப்கோர்ஸ் படிதான் பதினெட்டு பதினெட்டு காதலுக்கும் பண்ண காலத்தை தட்டு வைத்துட்டு என்னது தென் பாண்டி கூடலா பிடிச்சது கிடைக்கலனா. ரவிசங்கர் என்ன சொல்றாரு ஒண்டர்லேண்ட் பத்தி, நம்ம பாராட்டி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. மை கொஸ்டின் இஸ், did you get any அப்ரிசியேஷன் கிரிட்டிக்ஸ் ஃப்ரம் சிங்கர்ஸ், பை கிரேட் சிங்கர்ஸ் ஆர் மியூசிஷியன்ஸ், அந்த மாதிரி கேட்குறீங்களா? ஓகே, மியூசிக் டைரக்டர் இமான் மெசேஜ் போட்டிருந்தார் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி. சிங்கர்ஸ், ஐ மீன் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் எஸ்பிவி ஆர் யேசுதாஸ், ஓ யேசுதாஸ் இப்போ நல்லா பிடி, அவர் யேசுதாஸ்க்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்படி இப்படி இன்டெரக்டாக வி கேம் டு நோ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லைக்ட் இட். ஸோ அதனால் அவங்களோட லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பிளஸ்ட் ஆர் ஷோ, பீன் வெரி லக்கி தட் வே. தேங்க்யூ ரிச்சர்ட் இஸ் ஆஸ்கிங், நீ பார்த்து பார்வைக்கு ஒரு நன்றி, வாஸ் குட். ஓகே, அந்த ஒன் குவாலிட்டி விச் டிஃப்ரென்ஷியேட்ஸ் யூ ஃப்ரம் அதர் தனிக்குரல், ஓ வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் மீன்னு நானே சொல்லுவேன். அப்படி நம்ம ரொம்ப தேட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஈச் நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்துவத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஈச் ஒன் ஆஃப் வெரி ஸ்பெஷல். ஈச் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அதை வந்து அப்படியே நம்ம அஃப்கோர்ஸ் இன்ஸ்பிரேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன வருது, நமக்கு எவ்வளோ தூரம் வருது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸை இப்போ எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸுமே அப்படி தானே போயிருக்காங்க. ஏரியாஸ் இந்த ஏரியாவிலாம் நீ இம்ப்ரூவ் பண்ணுண்டா டே அப்படின்னு சொல்லாமல் இந்த ஸ்ட்ரென்த்லாம் உனக்கு இருக்குது தம்பி, அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணு அப்படின்னு அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அப்படியே இந்த வேர்ல்டு இஸ் மூவிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நான் கேட்க வந்த கேள்வி, நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க, நான் வந்து அதை ஒரு அட்வைஸாக மாற்றி விட்டேன். பட் ஐ திங்க் தேட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் யூ அப்படிங்கிறத விட வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த், எனக்கு எது என்ஜாயபிளாக இருக்குது, எனக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் ஒரு ஃபினஸ், ஒரு நல்ல ஒரு ஷைன், ஒரு பாலிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, அஜய் ஆண்டனி அண்ட் ஐசக் ப்ரிஷியஸ், ஐசக் ப்ரிஷியஸ் நைஸ் நேம் மேன். ஓகே, ஒய் கேன் யூ சிங் அ சாங் த வாய்ஸ் ஆஃப் உதித் நாராயண். ஓஹோ ஓஹோ, உதித் நாராயண் ஃபேன்ஸ்லாம் இன்னும் இருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, அண்ட் உதித் நாராயண் ஒன்று தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு பாருங்கள். உதித் நாராயணெலாம் கேட்டாங்களேன்னு சொல்லி மேக் அ வீடியோ ஆஃப் உதித் நாராயண். எது உதித் நாராயண் சும்மா ஓட்டுறதுக்காக கேட்குறீங்களா இல்லை உண்மையிலே? பட் உதித் நாராயண் வந்து அவரோட சோல் பிடிக்குங்க, சோல் அப்படியே பயம், அது ஃபுல்லாக எனக்கு தெரியாது. அதுலெலாம் வந்து அப்படியே ஃபீலிங்ஸ் செம்மையாக தான் இருக்குது அவர் வாய்ஸு. சொல் நல்லா இருக்கா, ஆனால் சொல் தமிழில் அந்த சொல் தான் வந்து அங்கே தான் நமக்கு பிரச்சனை. காதலுக்கும் பண்ண காலத்தை தட்டு வைத்துட்டு இப்படி தான் கேட்கணும்ல உதித் பாடும்போது. பக்கத்தில் எஸ்பிபி இருந்து வேற கான்ட்ராஸ்ட் ரொம்ப போட்டு தாக்குவார். எஸ்பிபி அப்படியே தமிழை இதுக்கு மேலே உச்சரிக்க அழகாக உச்சரிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அப்படியே ஃபினஸோட நீட்டாக அடிப்பார். இங்கே பக்கம் உதித் அப்படியே தன்னு கட்டுந்துடு என்னது திரும்ப சொல்லு. காதலுக்கும் சின்ன தகரம் கூட தங்கம் தானே அப்படியே எஸ்பிபி அந்த பக்கம் அப்படியே வள வள வளன்னு அழகாக அப்படியே வெண்ணெய் நெய் ஊற்றுன மாதிரி அழகாக உருக்கி ஊற்றுவார். காதலன் சங்கீதமே அப்படி பாடக்கூடாது தம்பி, பூமியின் புபாலமே அப்படின்னு அழகா வாயை திறந்து பாடுன்னு உதித் நாராயணுக்கு எஸ்பிபி சொல்ற மாதிரி இருக்கும். காதலன் சங்கீதமே பூமியின் உபாலமே காதலுக்கும் பெண்ணும் கைகள் தட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கந்தாரே. காதலுக்கும் பெண்ணின் வண்ண கண்ணம் ரெண்டில மின்னு பருவம் கூட பவளம் தானே. சிந்தும் பார்வை சுத்தமாகும் சின்ன பார்வை மோட்சமாகும் காதலன் சங்கீதமே பூமியின் உபாலமே காதலன் சங்கீதமே பூமியின் உபாலமே. ஓகே, உதித் நாராயண் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹிந்திலாம் உச்சரிக்க கற்றுக்கிட்டு கொஞ்சம் பாடல்கள் பாடலாம்.
ஹிந்தியில் நல்ல பாட்டு பாடியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் அவர் பாடும்போது அந்த உச்சரிப்பு வந்து சரியில்லைன்னு அது வந்து போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த பாடலுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தமிழ் திரைப்படங்களில் எப்போது தோன்றுவீர்கள்? வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போ மாறா படம் வருது December 17, அதில் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தோன்றணுமா இல்லை பேசாமல் இருக்கணுமாங்கிறதை காலம் முடிவு செய்யும். ஓகே. அருண்குமார் சேகர், ஐ விஷ் டு ஹவ் அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் 2.2 வித் ஆல் டிஎம்எஸ் ஜானகி சங்கர் கணேஷ். ஓகே, எஸ், சூப்பர் லிஸ்ட். பண்ணுவோம் பண்ணுவோம் கண்டிப்பாக. காலம் கட்டளை எடுக்கிற பொழுது என்ன மாதிரி எல்லாமே சூப்பரான ஆளுங்க தான். இமான்லேருந்து சித் ஸ்ரீராம், டிஎஸ்பி உதித் நாராயண், உன்னிகிருஷ்ணன், அஃப்கோர்ஸ் சங்கர் கணேஷ். பண்ணுவோம் ப்ரோ. ஹேம்நாத் என்ன சொல்கிறேன்னா, வணக்கம்ண்ணா, பிக் ஃபேன் ஆஃப் யூ, அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வின் அட்டன் டு யூர் லைவ் பர்ஃபார்மன்ஸ். பரவாயில்லப்பா, இனிமேல் அப்படி செய்யக்கூடாது சரியா? ஆ ஓகே. ஹவு டிட் யுவர் பேஷன் லாஸ்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 decades? ஓ, யூ ஹேட் அ ஜாப் தட் யூ குட் டேர்ன். ஓ, யூ ஆர் ஆஸ்கிங். இந்த மாதிரி ஒரு ஒரு பேஷன், ஒரு வெறி இருந்தது. இருந்தாலும் ஒரு எப்படி ஹை இது என்னது கார்ப்பரேட் ஜாப்லேயே 15 வருஷம் ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஐ மீன் தொடர்ந்து நான் பர்சியூ பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பர்சியூனா நான் வெளியில் ஒரு வீடியோ போடல அல்லது வேலையை விடலையே ஒழிய, எப்போல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு நாடகங்களில் நடிக்கிறது, டோஸ்ட் மாஸ்டர்னு ஒரு ஃபோரமில் வந்து நான் மேடை, அது என்னது பப்ளிக் ஸ்பீக்கிங் லீடர்ஷிப் ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு ஐ ரெக்கமெண்ட் டு லாட் ஆஃப் யூ. நிறைய பேர் கேட்டிருக்கீங்கல்ல, நான் வந்து கமீடியன் ஆகணும், ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற போது பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு மக்களுக்கு முன்னாடி நின்று தமிழும் ஆங்கிலம் லாங்குவேஜ் செகண்டரி, லாங்குவேஜ் அடுத்த கட்டம்ல, ஒரு கான்ஃபிடென்ட்டோட பேசுகிறது, ரெலவெண்ட்டான விஷயங்களை பேசுகிறது, கனெக்ட் பண்ணுறது, அந்த மொழியில் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் வர்றது, அதெல்லாம் வந்து டோஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபோரம், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன். தொடர்ந்துனா ஒரு எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் ஏதாவது இருக்கும், ஒரு பாட்டு கிளாஸ்லாம் போயிட்டுருந்தேன், மியூசிக் கற்றுட்ருந்தேன், அஃப்கோர்ஸ் டெய்லி பாட்டு கேட்டுட்டு எதையாவது போட்டு தட்டிக்கிட்டு கிடக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து வென் யூ கீப் ப்ராக்டிஸிங் யுவர் பேஷன், மாஸ்டர் சொல்கிற மாதிரி எப்போ விதை முளைக்கணும்னு இருக்கோ அப்போ அது முளைக்கும், அதுக்கான சூழல் வருகிற பொழுது. பட் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், ரைட்? அப்புறம் பூக்கட்டும் காய்க்கட்டும். காவ்யா இஸ் ஆஸ்கிங், ஓகே, 25 years old, அன்ஃபார்ச்சுனேட்லி நோ சான்ஸ் டு லேர்ன். ஓ, மியூசிக் கற்றுக்கணும் ஆனால் சான்ஸ் கிடைக்கல. பாஸ்ட் 2 இயர்ஸ் ஐ சஃபர் ஃப்ரம் தைராய்டு ப்ராப்ளம்ஸ், ஐ லவ் டு லேர்ன் மியூசிக். ஓகே, டூ ப்ராக்டிஸ் யோகா ஆல்சோ, விஷிங் யூ வெரி குட் லக் வித் யர் ஹெல்த் அண்ட் எவ்ரி திங். டீச் ஆன்லைன். ஓ, ஆன்லைனில் டீச் பண்ணுற அளவுக்கு, ஐ மீன் டீச் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் மியூசிக் தெரியுமா அல்லது அந்த ஒரு பக்குவம்லாம் இருக்கான்னு தெரியல. நீங்கள் வந்து தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு மியூசிக் கற்றுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைங்க, கரெக்டாக உங்களுக்கு டீச்சர் அப்படி கிடைப்பாங்க. இப்போ ஆன்லைனில் வேறு, நான்லாம் இப்போ என்னோடய கிளாஸ்லாம் ஆன்லைன் தான் நடந்துகிட்ருக்கு 6 மாதம். ஸோ நீங்கள் ஒரு டீச்சர் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா சம்படி வில் பி அவைலபிள். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் கீப் சர்ச்சிங் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங். டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். தேங்க்யூ. இனியா பாஸ்கரன் ரிச்சர்ட், இந்த பாட்டு 2-3 பேர் கேட்டிருக்காங்க, ஏன் லவ் இஸ் இந்த ஏரா. கல்யாணத்தே நீலா காய்ச்சாத பால் நீலா, நீதானே வா நீலா என்னோடு வா நீலா, தேயாத வெண்ணிலாட்டிங் தேனூரும் உன் காதல் கண்ணிலாட்டிங் ஆகாயம் மண்ணிலா, கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா, தென்பாண்டி கூடலா தென்பாண்டி கூடலா, தேவார பாடலா இன்னாத தீராத ஊடலா, தேன் சிந்தும் தூரலா என்னும் காதலா, என்னாலும் கூடலா என் ஜீவன் என்னிலா, உன் பார்வை தன்னிலா, தேனூரும் வேர்பலா உன் சொல்லிலா. ஆகா, 3 தடவை தான் சொல்லணும். தேனூரும் வேர்பலா உன் சொல்லிலா, கல்யாணத்தே நீலா காய்ச்சாத பால் நீலா. அபி வினிஃப்ரட் இஸ் ஆஸ்கிங்,
I'm preparing for UPSC. We are staying up and watching our comedy, Swami Saranam. Oh, I was in the church, and the church was built with 18 steps. When the priest announced, I remembered, Padidan Padinettu, Padinettu. Okay, you remember the Ayyappan song in the church. It's a good thing only, ma. Okay? But like we say, paths are many, but the truth is one, so it's good for you. 18 steps there also, huh? Good, good. Gangadharan is asking, நீங்க ஏன் டிஎம்எஸ் ஐயா வச்சு மியூசிக் பண்ணலை அலெக்சனோட? ஆமாம், நிறைய டிஎம்எஸ் மாதிரி லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணுவோம், காலம் கட்டளையிடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். ஆதித்யன் இஸ் ஆஸ்கிங், ஓகே ஐ ஓ ஓகே திஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மெயில் ஆதித்யன். ஐ நீட் அ ஒப்பீனியன் ஃப்ரம் மீ. ஐ எம் அ பிக் ஃபேன். ஐ வாட்ச் அலெக்சனோட லான் ஷோ நாட் இன் அமேசான் ப்ரைம் பட் இன் அ ப்ரைவசி வெப்சைட். ஓகே, தேங்க்யூ. I have watched many movies and shows in that website only, but after I watched your show, I feel guilty. What up, Pavi? Okay. Thank you. Pacha mannaar kane. Okay. Un paavangal mannikapattan Adithyan. Elundhu va magane. Kiruma irukkirathu unnoda. Okay. It's okay, bro. But try and avoid piracy. Illaya. We should support the right things. Alladhu wait for the right things to happen. Enna appo odane paakalena enna? Konja adukana kaalam varumbod paathukalam. I'm still a student. I can't afford Amazon Prime membership. Okay, understand. But Amazon Prime, in the 1 monthly, like 1 month you can buy for 150 rupees. And the mari, you have to figure out ways. Nama irukkira resources kulla eppadi adu pannikalam. Appadina nama paakkanume thavara mudinja varaikkum illa kandipa neenga privacy thavirkumaru anbodu kettukolugiren. Are you angry with me for watching your show not in Amazon? Of course. No, just okay. Little bit angry, but tomorrow you become better, okay? And then call me. Prarthana is asking, enna vilai adi enna vilai? Indha paattum romba oru special ana paattu enakku kuda. Na ponnu paaka pombodhu na paadna paattu, okay? Yeah. Enna vilai adi enna vilai? இதயத்தை தொலைத்து விட்டேன். உன்னிகிருஷ்ணன் அது பியூட். நான் ஐ டோன்ட் வெதர் ஐ டூ ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் தி சாங்ஸ். ஓகே, இதெல்லாம் ஐ எம் நாட் அ சூப்பர் சிங்கர், ஐ எம் அ சும்மா சிங்கர். ஓகே, ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட். இந்த பாட்டில் பியூட்டிஃபுல்லாக கரெக்டாக பம் 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 சா பா சா கரெக்டாக. உன்னிகிருஷ்ணன் ரெடியாக பாடலாமான்னு கேட்டோன்னே உன்னிகிருஷ்ணன் சொல்லிப்பார், சாப்பாசா கொடுமான்னா கரெக்டாக மியூசிக்லேயே சாப்பாசா இருக்கும். பம் 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 சா பா சா என்னவளே அடி என்னவளே தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டுகொண்டேன். ஒரு நிஷாதத்தில் ஒரு அசிங்க கண்டதும் கண்டுகொண்டேன். இந்த கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே அந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். வாய்மொழியும் சிந்தன் தாய்மொழியும் இங்கு வசப்படவில்லை அடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாதொரு உருண்டையும் உருளுதடி. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஆயிடுச்சு, அசிடிட்டி ப்ராப்ளம். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாதொரு உருண்டையும் உருளுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் வினை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே என்றன் இதயத்தை தொலைத்து விட்டேன். ஓகே பிரார்த்தனா, தட் வாஸ் மை ஹம்பிள் அட்டெம்ப்ட் ஃபார் தி ஃபேபுலஸ் என்னவளே. இந்த பஸ் போனா என்ன, வர்ற பஸ்ல ஏறிக்கலாம், போற பக்கம் போயிக்கலாம், ரூட் லெட்டர் மாத்திக்கலாம். விடிச்சது கிடைக்கலனா கிடைச்சத விடிச்சுக்கலாம்.